வணக்கம். எப்பயுமே நம்மளுடைய முடி கருமையாக இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணால் நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாமே எப்பயுமே கருமையாக இருக்குங்க. அந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மராட்டி மொக்கு. இந்த மராட்டி மொக்கு நம்மளுக்கு மளிகை கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாத்தையுமே இது நல்ல கருமையாக மாற்றிடும். இதில் ஒரு 10 எடுத்திருக்கேன் நான். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை. இந்த கருவேப்பிள்ளையை நம்ம இந்த ஹேர் டைக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முடி எப்பயுமே கருமையாக இருக்குங்க. வெள்ளை முடியை பார்க்கவே முடியாது நம்ம தலையில். நான் அதை நல்லா காம்போடையே பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்பவே எலசாக இருக்குது இந்த கருவேப்பிள்ளை. நம்ம போட்ட கருஞ்சீரகமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் கூட கருமையை நல்லா நிலச்சி நிற்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டு 1 கைப்பிடி அளவு வெங்காயத்தோல் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோலை சேர்க்கும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதையும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதை நம்ம வந்து 1 இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டையை நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்மளுடைய முடியில் வெள்ளை முடி இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வெளியே கிளம்பலாங்க. உங்களுக்கு ஹேர் டை அடித்த மாதிரியே இருக்காது. அதே டைமில் நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாங்க. எப்பயுமே நம்மளுடைய முடி கருப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் அப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆயிலியாக இருக்கும், வெளியே கிளம்பும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து வேற ஒரு பொருள் கூட நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய தலையில் வந்து வெள்ளை முடியையே பார்க்க முடியாதுங்க. எப்பயுமே நம்ம இதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ நல்லா கருப்பாக ஆகட்டும். பாருங்க, ஃபுல்லாக வந்து நல்லா கருப்பாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதிலே வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாம்பல் ஆகிடும். நம்மளுக்கு வந்து கருமையாக பொடி கிடைக்காது, வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த தட்டில் நான் கொட்டி பரப்பி வச்சிடுறேன். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸியில் வந்து போட்டு பவுடர் பண்ணியாச்சு. பட் இன்னொரு வாட்டி நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லா ஒட்டாது, நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஹேரில் எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கங்க எனக்கு வெள்ளை முடி இருக்கிறதுனால கொஞ்சமா நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுல நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து நீங்க விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் எது வேணாலுமே நீங்க சேர்க்கலாம். பட் நான் இப்போ வந்து இதுல கத்தால ஜெல் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கத்தால ஜெல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்க, அதை சேர்க்கணும். இல்லை உங்ககிட்ட ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா ஒரிஜினலாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்காக தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கத்தால ஜெல் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது. இப்போ பாருங்க,
நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ஹேர் டைல ஆயில் சேர்க்கறதுனால முடி வந்து பிசுபிசுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்காது, உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பிசுபிசுன்னு ஒட்டாது, முடியை மட்டுமே நல்லா கருமையாக்கும். பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க கன்சிஸ்டன்சி நல்லா வளவளவலன்னு இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம். வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், முடியில நல்லா ஒட்டுங்க. சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இது, எந்த விதமான சைட் எஃபெக்டும் உங்களுக்கு வராது. இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஹேர் குரோத்துக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய பொருட்களும் முடிய கருமையாக ஆக்கக்கூடிய பொருட்களும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ வந்து இதை நம்ம பயப்படாமல் இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்து கொஞ்ச நாள்லேயே ஹேர் டையே அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் நல்ல கருமையாக எப்பயுமே இருக்குங்க. எல்லாமே நேச்சுரலான பொருள்கள் தாங்க, நம்ம கெமிக்கலை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் எந்த விதமான டேமேஜும் ஆகாது, செம்மையாக இருக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.